பாரதி கண்ணமா சீரியலை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஹேமா லட்சுமி கிட்டே ரொம்பவே கோவப்படுறாங்க இவ்வளோ நல்லா உனக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனால் என்கிட்ட ஏன் நீ மறைச்ச சமையலமாக தான் என்னோட அம்மா நீ சொல்லலாம் இல்லை இப்போ உங்ககிட்ட இனிமேல் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவமாக போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கண்ணம்மா கிட்ட பாரதி பேசிகிட்டுருக்காரு அப்போ சொல்கிறது தான் என்னோட உயிர்னு உனக்கு தெரியும் இல்லை என்கிட்ட கொண்டு வந்து ஹேமாவை கொடுத்துரு என்கிட்ட ஹேமாவை பேசவே அப்படின்னு சொல்லும்போது முடியாது நான் சொன்னால ஹேமா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்கிறாங்க பாரதி கஷ்டப்படுறதை பார்த்து கண்ணம்மா சொல்கிறாங்க எனக்கு ஒன்று தோணுது நான் சொல்லட்டுமா அப்படின்னு கண்ணம்மா வந்து பாரதி கிட்ட சொல்ல பாரதி சொல்லு அப்படின்றா

கஷ்டப்படுறது புரியுது இந்த நிமிஷத்துலேருந்து எல்லாத்தையுமே மறந்துடுவோம் இப்படியே வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழலாம் நீங்கள் என்ன ஹேமலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாரதி மாதம்னு நினைக்கிறாரு டிஎன்ஏ ரிப்போர்ட் வராமல் என்னால் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் கண்மொழித்தனமாக என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ப முடியாது அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு அதுக்கு கண்ணமாக சொல்கிறாங்க நீங்கள் கண்ணை மூடிட்டே இருங்க எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேணாம் ஆனால் நீங்கள் வந்து கண்ணைத் திறந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா என்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அப்போ என்னோட மனநிலைமை வந்து உங்களை ஏற்றுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணமாக அங்கிருந்து தொடர்ந்து போயிடுறாங்க பாரதி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காரு அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அடுத்த திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்